மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். ஞாயிறு மாலை நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நான்காம் வீடு, நான்காம் வீடு என்ன கொடுக்கும்? அம்மா, தாய். தாய், வீடு, வாகனம், சுகம், கல்வி. சுகம், கல்வி, ஒரு நிலையில் புதையல்னு நிலத்திற்கு அடியில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லப்படுது, புதையல். அப்புறம் கால்நடை என்கின்ற விஷயங்கள் இதுதான். ஒழுக்கம், இதை கல்விஸ்தானம்னு தான் சொல்லுவோம். ஒழுக்கம், ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதும் இந்த வீடு தான். ஆக நான்காம் வீடு மாதுஸ்தானம், அம்மாவை பற்றி குறிக்கக்கூடியது நான்காம் இடம். வித்யாஸ்தானம், வித்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் வீடு இந்த இடத்த அம்மா. உலகத்தில் எல்லாருக்குமே நல்ல அம்மா தானே, அம்மா என்பவள் நல்லவள் தான். அந்த அம்மாவுடைய சுகம், அம்மாவுடைய அமைப்பு, அம்மா எப்படிப்பட்டவள் என்பது இந்த நான்காம் இடத்துல தான் பார்க்கணும். வீடு, சாதாரண வீட்டில் இருக்கிறீங்களா, மாளிகையில் இருக்கிறீங்களா, அது ஒன்று தானே. மாளிகையில் இருக்கிறீங்களா, சாதாரண வீட்டில் இருக்கிறீர்களா என்பது போன்ற அமைப்புகளும் இங்கே தான் இருக்கின்றன. ஆக நான்காம் வீடு சிறு கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய நான்காம் வீடு, பெருங்கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடியது பத்தாம் வீடு. அப்போ இந்த நான்காம் வீட்டில் என்ன இருக்கிற, அம்மாவை பற்றி அறியக்கூடிய ஒரு நான்காம் வீடு, வீடு வாகனம் போன்றவைகளை அறியக்கூடிய நான்காம் வீடு, நிலம் என்று சொல்லப்படக்கூடிய மனை சார்ந்த விஷயங்கள், மங்கள விஷயங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை, வித்தை, வித்தை அப்படின்ற சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் இங்கே தான் வருகிறது. அந்த காலத்தில் சொல்லப்போனால் நான்கு கால் பிராணிகள், கால்நடைகள்னு சொல்லுவோம் இல்லையா, நான்கு கால் பிராணி. அந்த காலத்தில் ஒரு 100 வருடத்திற்கு முன்பு கூட, 50, 60, 70 வருடங்களுக்கு முன்பு கூட ஆடு மாடுகளை வைத்து தானே உங்களுடைய செல்வ நிலையெல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு ஆடு மாடு எப்படிப்பட்ட, எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, 100 மாடு வச்சுருக்கிறீங்களா, 1000 ஆடு வச்சுருக்கிறீங்களான்றதை வச்சு உங்களுடைய செல்வ நிலைகள் சொல்லப்பட்டன. அந்த அமைப்பின் அடிப்படையில் கால்நடைகள், பண்ணை போன்றவைகள், ஒழுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு அனைத்துமே அந்த நான்காம் வீட்டில் தான். வீடு, வாகனம், தாயார், சுகம் என்று சொல்லப்படக்கூடிய சில விலை கொடுத்து வரக்கூடிய சுக அமைப்புகள், சில விலை கொடுத்து வரக்கூடிய சுக அமைப்புகள், இவைகள் அனைத்தையுமே நான்காம் வீடு குறிக்கக்கூடிய தன்மை. இது வந்து ஒரு ஒரு கல்வி அமைப்புகள். இதில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கணும், யார் எப்படி இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை வந்து இப்போது சில நிலைகளில் பொருத்தி பார்த்து நம்ம வந்து எந்த அமைப்புகளில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து விடலாம். ரிஷப லக்னம், இப்போ ரிஷப லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக சூரியன் வருவார். இந்த சூரியன் ஸ்திர வீடு என்கின்ற அமைப்பின் அடிப்படையிலையும், நெருப்பு அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்த நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக அவருடைய காரகத்துவம் என்ன, தந்தை, அரசு, அதிகாரம், இவரும் நெருப்பு, வெளிச்சம், அரசு வேலை, கவர்மெண்ட் வேலை, தந்தையின் தொழில், லைட்டு, வெளிச்சம் அப்படின்னு ஏற்கனவே காரகத்துவங்களை பற்றி சொன்னேன் இல்லையா. ஆக ரிஷப லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக இங்கே ஸ்திர ராசிக்கு அதிபதியாக சூரியன் வரும்போது அவர் அங்கே 1, 4, 7 பத்தில், அப்போ ரிஷப லக்னத்திற்கு என்ன, இங்கே 1ஆம் இடத்தில் இருப்பது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை அவருக்கு செஞ்சு விடாது அப்படிங்கிறதான் உண்மை. இங்கே பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு லக்னத்தில் அவர் இருக்கலாம், சுபரின் வீடு என்பதால் 2ஆம் வீட்டில் இருக்கலாம், 3ஆம் வீட்டில் இருக்கலாம், 4ஆம் வீட்டில் அவர் இருப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான அமைப்பை கொடுக்கும், 5ஆம் வீட்டில் கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை செஞ்சிட மாட்டார், 6ல் மறைவது அவருக்கு நீச்சம் என்கின்ற ஸ்தான பலம் என்பதால் அது அங்கே நல்ல பலன்களை தராது, 7ஆம் இடம் அவருக்கு நட்பு வீடு, 8ல் மறைந்தாலும் கூட அவர் சுவரின் வீட்டில் இருக்கிறார், 9ஆம் வீட்டில் அவர் இருக்கக்கூடாது, 10ஆம் வீட்டில் அவர் திக்பலத்தை அடையக்கூடிய 3 டிக்குகள் போடக்கூடிய நிலைமை, 11ஆம் வீட்டில் அவர் சுபர் வீட்டில் இருக்கிறார். சரி, இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இப்ப ரிஷப லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக சூரியன் வருவார். அப்ப அந்த வீடு, வாகனம், கல்வி, ஒழுக்கம், தாய், நான்கு கால பிராணி என்கின்ற அமைப்புகளின் அடிப்படையில நான்காம் வீட்டுக்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்ட் வந்துருதுன்னு அர்த்தம். நான்காம் வீட்டிற்கும் சூரியனுக்கும் ஒரு கனெக்ட் வந்து விடுகிறது. அப்ப சூரியன் கெடாமல் இருக்க வேண்டும். சென்ற இதிலேயே சந்திரன் கெடாமல் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. சந்திரன் கெடாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன, சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்க கூடாது, தானே சுயமாக வலிமை இழந்திருக்க கூடாது, சந்திரனுக்கு ஆகாதவர்களான ராகு கேதுக்களுடன் அவர் இணையக்கூடாது. சந்திரனுக்கு ஆகாதவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் என்கின்ற நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதைத்தான் நம்ம கிரகண தோஷம்னு சொல்கிறோம். அமாவாசை என்பது சந்திரனும் சூரியனும் ஒரு 8 டிகிரிக்குள் இணையும் போது ஏற்படக்கூடியது. அந்த 8 டிகிரிக்குள்ள சந்திரனுக்கு ஏற்படுகின்ற அஸ்தகங்க அமைப்பை தான் நாம் அமாவாசை என்று சொல்லுகிறோம். ஆகவே மேஷ லக்னத்திற்கு அவர் நான்காம் அதிபதியாக வரும் பொழுது சந்திரன் எந்த இடத்திலும் ராகு கேதுக்களுடன் சேராமல் இருப்பது நல்லது. அதனை அடுத்து இப்ப நான்காம் வீடு எப்பெல்லாம் பாதிக்கப்படும், நான்காம் அதிபதி எப்பெல்லாம் பாதிக்கப்படுவார், நான்காம் வீட்டுடைய காரகத்துவம், வீடு, வாகனம், தாயார், சுகம், ஒழுக்கம், பண்ணைகள், கற்பு கற்பு, ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் போன்ற நட்புகள், நட்பு எப்போது வரம்பு மீறுவது அதைத்தான் ஒழுக்கம்னு சொல்றோம். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையும் நான்காம் வீட்டை தான் பார்க்கணும். கல்வியும் நான்காம் வீடு தான். அப்ப நான்காம் வீடு சம்பந்தப்பட்ட கிரகம் ஒன்றை கொடுக்கும், அதற்கு பேர் காரகத்துவம். வீடு கொடுப்பது ஆதிபத்தியம். நான்காம் வீடு என்கின்ற ஒரு தலம் ஒரு உயிர் இல்லாததுன்னு வச்சுக்கலாம். கிரகத்திற்கு உயிர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கிரகத்திற்கு உயிர் இருக்கிறது, அந்த கிரகம் அமர்கின்ற வீட்டிற்கு உயிர் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். உயிர் இல்லாத வீடு கொடுப்பது ஆதிபத்தியம். அந்த வீடு கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் என்ன, வீடு, வாகனம், கல்வி, தாயார், ஒழுக்கம், ஆண் பெண் அறிமுகம், சுகம், தன் பணம் கொடுத்து கிடைக்கக்கூடிய சுகம், அது ஒரு நிலையில் ஆரோக்கியம்னு வரும். கல்வி மேன்மை, நான்கு கால் பிராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய அது அந்த காலத்தில் ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்து ஒருத்தன் பணக்காரனாக இருக்கிறது, ஒரு செல்வ செழிப்பையும் நான்காம் வீடு தான் குறிக்கும். இதை எப்படி தரும், உயிர் உள்ள அமைப்பாக சொல்லப்படுகின்ற அந்த நான்காம் அதிபதி யாராக இருக்கிறார்? இந்த லக்னத்தில் புதன் வந்து இவருக்கு இந்த இடம், இவர் இங்கே குரு. நான்காம் அதிபதியாக இயற்கை சுவரான குரு பகவான் வருகிறார். இந்த குரு தன்னுடைய நல்ல விஷயங்கள், நல்ல விஷயங்கள், குருனாலே நல்லவன் சொன்னனா போதிப்பவன், டீச்சரு, பணம், பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நான்காம் வீட்டின் வழியாக வீடு, வாகனம், தாயார், கல்வி, சுகம் போன்றவைகளை குரு தருவார். அப்போ குரு இங்கே லக்னத்தில் இருக்கணுமா, இருக்கலாமா, இருக்கலாம் தான். ஏன்னா லக்னத்தில் குரு திக்பலம், இங்கே லக்னத்தில் குரு இருக்கலாம், லக்னத்தில் குரு திக்பலத்தோடு இருப்பார் 2 டிக்கு. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குரு 2ஆம் இடத்துல இருக்கலாம், திக்பலம் தான். இன்னொன்று, திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார், சுபர் வீட்டில் இருக்கிறார், அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் இல்லை. 3ஆம் இடத்தில் அவர் இருப்பது கூட அப்படி ஒன்றும் பெரிய, 4ஆம் இடத்திலேயே அவர் இருப்பது 3% இது அமைப்பு, 5ஆம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது, நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை ஒரு இழந்திருக்கிறார், 6ஆம் இடத்திலேயே அவர் இருக்கக்கூடாது. இங்கே 7ஆம் இடத்தில் அவர் இருப்பது 3 அமைப்புகளை, 3 டிக்கன் போடக்கூடிய அமைப்பு, 8ஆம் இடத்தில் அவர் மறைவது நல்லதல்ல, 9ஆம் இடத்தில் 2 டிக்கு, 10ஆம் இடத்தில் 2 டிக்கு, 11ஆம் இடத்தில் அவர் 3 டிக்கு, 12ஆம் இடத்தில் அவர் 2 டிக்கு, இவ்வளோதாங்க. குரு இங்கே லக்னத்தில் இருக்கலாம், 70 மார்க், 2ல் இருக்கலாம், 70 மார்க், 3ல் இருக்கலாம், 70 மார்க், 4ஆம் வீட்டிற்கு 12ல் மறைஞ்சால் கூட அவர் ஒரு நிலையில் 3ஆம் வீடு அவருக்கு வந்து நட்பு வீடு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நன்றாக இருக்கலாம். 4ஆம் வீட்டிலேயே இருக்கலாம், 100 மார்க், 5ஆம் வீட்டில் நீச்சம் பாஸ் மார்க், 30 மார்க், 6ஆம் வீட்டில் மறைவு 30 மார்க், 7ஆம் வீட்டில் ஆட்சி 100 மார்க், 8ஆம் வீட்டில் மறைவு சிங்கிள் டிக் பாஸ் மார்க், 9ஆம் வீட்டில் ஓகே, 10ஆம் வீட்டில் ஓகே, 11ஆம் வீட்டில் ஓகோ, 12ஆம் வீட்டில் ஓகே. ஆக இந்த அமைப்புகளை நாம் புரிந்து கொண்டு இந்த அமைப்புகளுக்கு ஏற்றார் போல தான் கன்னி லக்னத்திற்கு அவர் குருவின் அமைப்பால் பலன் தருவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்னி லக்னத்திற்கு அடுத்து துலாம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக, துலாம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக பாவரான சனி வருவார். துலாம் லக்னத்திற்கு பாவரான சனி வருகிறார். துலாம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக சனி வரக்கூடிய நிலைமை. இப்ப இந்த துலாம் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியாக சனி வருகிறார். லக்னத்தில் அவர் உச்சத்தை அடைவார். ஒரு நிலையில பார்த்தா நான்காம் அதிபதி சில நிலைகளை எப்பவுமே நான் சற்று மாறுதலான சில அமைப்புகளை சொல்லக்கூடிய ஜோதிடன்,
நான்காம் அதிபதியாக மட்டுமே இப்போது நாம் அவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். நான்காம் அதிபதி என்கின்ற நிலைமை என்ன? நான்காம் வீடு என்ன தரும்? தாய், வீடு, வாகனம், சுகம், கல்வி, ஒழுக்கம், கால்நடை, புதையல், சொந்தம். இந்த அமைப்புகளை குறிக்கக்கூடியது நான்காம் வீடு. அப்ப சனியின் காரகத்துவங்களின் அடிப்படையில் இங்க நான்காம் வீட்டில் சில பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மேஷத்திலிருந்து கிட்டத்தட்ட 7 லக்னங்களுக்கு நான் சொல்லி வந்து விட்டேன். அப்ப இங்க நான்காம் அதிபதி சனியாக வரக்கூடிய நிலைமையில செவ்வாய் நான்காம் அதிபதி மகர லக்னம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. பாவர் பாவராக இருந்தாலும் கூட, பாவர் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சில நிலைகளில் சொல்லுவேன், சில அமைப்புகளில் சில லக்னங்களுக்கு அதை வித்தியாசப்படுத்துவேன். நட்பு பகை உறவுகள், பாவர் சுபர் விஷயங்கள், கேந்திரம் கோண அமைப்புகள், இது போல ஏகப்பட்ட காம்பினேஷன்களோட பொருத்தி 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 ஒரு பல் சக்கரம் இருக்கிறது. அந்த பல் சக்கரத்தை அப்படியே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, இந்த ஹோல்ஸுக்குள்ளே அது போகுது, அந்த ஹோல்ஸுக்குள்ளே இது போகுது, இது போகுதுன்ற மாதிரி தான் ஜோசியமும். ஒரு விதியை மட்டும் வச்சு ஐயா அங்கே செவ்வாய் இருக்கக்கூடாது, நீங்கள் இங்கே செவ்வாய் இருக்கக்கூட இருக்கலாம்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால், என்னை அறியாமல் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு விதி விளக்க பொருத்தி இருப்பேன். இந்த இடத்த மகர லக்னம், செவ்வாய் லக்னத்திலேயே உச்சம், நான்காம் வீட்டிற்கு நல்லது, லக்னத்திற்கு கெடுதல். நான்காம் அதிபதி இங்கே உச்சமாக இருக்கிறார் லக்னத்தில், ஆனால் நாலாம் வீட்டையும் அவர் பார்ப்பார், ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், வீடு இருக்கிறது சரியா இல்லை, அப்படித்தான் அர்த்தம். நான்காம் அதிபதிக்கு நல்லது லக்னத்திற்கு கெடுதல். இரண்டாம் வீடு பரவாயில்லை, மூன்றாம் வீடு பரவாயில்லை, நான்காம் வீட்டிலேயே இருப்பது நான்காம் வீட்டிற்கு ஒரு நிலையில் பரவாயில்லை, ஐந்தாம் வீடு சுபருடைய வீடு பரவாயில்லை, ஆறாம் வீடு பரவாயில்லை, ஏழாம் வீடு அவர் நீச்சம் அடைவது அவ்வளோ விசேஷம் கிடையாது. சனிக்கு நீச்சம் மாதிரி இங்கே செவ்வாய்க்கு நீச்சத்தை நான் போடலைன்றதை கவனிச்சுக்கங்க. எட்டாம் வீடு அவர் மறைந்தாலும் கூட அந்த இடத்துல அப்படி ஒன்றும் பெரிய கடலில் செய்ய மாட்டார். ஒன்பதாம் வீடு பரவாயில்லை, பத்தாம் வீடு 3 டிக்கு, இங்கே தான் சுபத்துவமும் திக்பலமும் கலந்துவிடும். இங்கே சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது அவர் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை செய்வார். இவ்வளோதாங்க. சனி இங்கே உச்சமாக, செவ்வாய் நான்காம் இடத்துக்கு உச்சமாக இருப்பது லக்னத்திற்கு நல்லதல்ல, நான்காம் இடத்திற்கு ஸ்தான பலம். இங்கே அவர் பகை வீட்டில் இருப்பார், அப்படி ஒன்றும் பெரிய பலன்களை செய்ய மாட்டார். இங்கே பகை வீட்டில் இருக்கின்ற, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சனி வீடு தான், லக்னத்திற்கு மட்டும் உச்சத்துக்கு மட்டும் டபுள் டிக் கொடுத்துருக்குறேன். ஏன்னா ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், நான்காம் அதிபதி உச்சமாக ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். நான்காம் வீடு பாவத்துவமாக இல்லாத நிலைமையில் செவ்வாயின் காரகத்துவங்களை நான்காம் வீட்டின் வழியாக செவ்வாய் திசையில் செய்வார். ஆக லக்னத்தில் உச்சமாக இருப்பது நல்லது. இங்கே 2 இருப்பது 30 மார்க், பாஸ் மார்க், 3 இருப்பது பாஸ் மார்க், நான்காம் இடத்தில் இருப்பது 60 மார்க், ஐந்தாம் இடத்திலும் 60 மார்க், ஆறாம் இடத்திலும் ஒரு நிலையில் 60 மார்க், அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை இங்கே தனித்த அமைப்பில், ஆனால் ஒரு 60 மார்க்ன்றதை கூட சரிதான், தப்பு தான், இங்கே சிங்கிள் மார்க் மட்டும்தான் போடணும். ஏழாம் இடத்துல நீச்சம் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், சிங்கிள் மார்க். எட்டாம் இடத்துல அவருக்கு வந்து மிகவும் பிடிச்ச சிம்ம வீடாக இருந்தாலும் கூட 8 மறைகிறார் என்கின்ற அமைப்பு சிங்கிள் மார்க். 9 சிங்கிள், ஆனால் 10 வீட்டில் திக்பலத்தை சுபத்துவத்தோடு அடைகிறார் என்பதால் 100க்கு 100, 100க்கு 100, 100க்கு 80. இந்த அமைப்புகளை மட்டும் மகரத்திற்கு புரிந்து கொண்டு அடுத்து ஆதிபத்தியத்தின் 6 நன்மைகள் 6 தீமைகள் என்ன குருஜி? ஆமாம், கரெக்ட். சுப ஆதிபத்தியம் இதைத்தான் நான் சொன்னனே. இப்போ இதிலேயே ராஜேந்திரன் பெரியசாமி ஆதிபத்தியத்தின் 4 நன்மைகள் 4 தீமைகள், ஆதிபத்தியத்துடைய 12 ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன. இப்போ இதில் ஒரு விஷயம் வந்துடுறேன், ஒழுக்க குறைவு சுப ஆதிபத்தியம் இல்லை இல்லையா? நான்காம் வீடு இதில் தான் நீங்கள் பிரிச்சுக்கணும். வீடு, வாகனம், கல்வி, தாயார் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இதே அமைப்பு அம்மாவின் விபச்சாரத்தனத்தை நான்காம் இடம் குறிக்குதுன்னு சொல்லுது. இது கெட்ட ஆதிபத்தியம். நம்முடைய ஒழுக்கு குறைவை நான்காம் வீடு விவரிக்கிறது கற்பு என்கின்ற பெயரில். அதாவது